ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ பார்க்க போகிறது கேஸ் சிலிண்டர் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் தான். கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்கிறப்போ டெலிவரி சார்ஜ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலனாக்கா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க, அதேமாதிரி நெகட்டிவாகவும் நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த மாதிரி சிலிண்டர் டெலிவரி செய்கிறப்போ எக்ஸ்ட்ரா கட்டணம் வசூலித்தாங்கன்னா அவங்களுடைய கேஸ் உரிமம் ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் யாராவது கேஸ் சிலிண்டர் உபயோகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. பொதுவாக எல்லோரும் வீட்லேயுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர். இந்த கேஸ் சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம ஃபோன் பண்ணி புக் பண்ணுவோம். புக் பண்ண உடனே வீடு தேடி சிலிண்டர் வரும். சிலிண்டர் வரப்போ டெலிவரி சார்ஜ் வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க. அந்த டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெலிவரி சார்ஜ் யாரும் கேட்கக்கூடாது, இந்த மாதிரி கேட்குறவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனும். இந்த அறிவிப்பு கடந்த சில நாட்கள் முன்னாடி வந்துச்சு, அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாக்கா இந்த வீடியோக்கு லிங்க்கில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி டெலிவரி சார்ஜ் கேட்குறப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதால் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ கடந்த மாதம் வந்து சென்னையை சேர்ந்த ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து கேஸாக ஹைகோர்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கனாக்கா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்துக்கு பதில் மனு கேட்டிருக்காங்க. அவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனுவில் சொல்லியிருக்கிறது இந்த டெலிவரி சார்ஜ் வந்து வாங்குறதுக்கு காரணமே இந்த கேஸ் ஏஜென்சிங்கள் வந்து கரெக்டான சம்பளத்தை வந்து டெலிவரி மேன்களுக்கு தர்றது கிடையாது. அந்த சம்பளத்தை வந்து மறைமுகமாக பொதுமக்கள்கிட்ட வந்து வசூலி பண்ணுற மாதிரி டெலிவரி சார்ஜ் கேட்க வச்சிடுறாங்க. ஸோ இதனால தான் வந்து லோடு மேன்கள் எல்லாருமே டெலிவரி சார்ஜ் கேட்டு வற்புறுத்துகிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து பண்ணுறதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் ஏஜென்சிகள் தான். ஸோ இதனால் இனிமேல் எந்த கேஸ் ஏஜென்சிலாம் இந்த டெலிவரி சார்ஜ் வசூல் பண்ணுறாங்களோ அந்த கேஸ் ஏஜென்சி மேலே ஆக்ஷன் எடுப்போம், அவங்களுடைய கேஸ் உரிமம் ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்பவும் வரவேற்கத்தக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். ஏன்னா இவ்வளோ நாளும் நம்ம வந்து இந்த கேஸ் டெலிவரி மேன்களை தான் தப்பு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கேஸ் டெலிவரி மேன்களும் எதுவுமே தப்பும் கிடையாது. அவங்களுக்கு கரெக்டாக சம்பளம் கொடுக்காத பட்சத்து காரணத்தால் தான் நம்மள்ட்ட வந்து அவங்க வசூல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாம் மூல காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் ஏஜென்சி தான். ஸோ இனிமேலும் உங்கள் பகுதியில் யாராவது டெலிவரி பண்ணுறப்ப டெலிவரி மேன் காசு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த நம்பர் உங்களுக்கு தெரியலனாக்கா இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அந்த கேஸ் ஏஜென்சி மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கமிஷன் கிடைக்கும். அந்த கேஸ் கமிஷனில் 20%லேருந்து 35% அவங்களுக்கு வந்து அபராதம் வசூலிக்கப்படும் சொல்கிறாங்க. இதே மாதிரி 4 முறை வந்து இந்த ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸ் ஏஜென்சியோட உரிமம் வந்து ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். இனிமேல் இந்த மாதிரியான கண்டிஷன் வரப்போ இந்த கேஸ் டெலிவரி பண்ணுறப்போ யாருமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த அறிவிப்பு ஒரு நல்ல அறிவிப்பு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த அறிவிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் பகுதியில் எவ்வளவு டெலிவரி சார்ஜ் இப்போ வசூல் பண்ணுறாங்க? இப்போது கடந்த சில நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்டர் வந்து விலையேற்றம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் குறைச்சும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விலையேற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி டெலிவரி பிரச்சனையும் நிறைய இருக்குது. ஸோ ஏஜென்சிகள் பண்ணுற தப்புகால் இந்த டெலிவரி மேன்களும் பாவம், அவங்களுக்கு சம்பளம் இல்லாத காரணத்தால் வந்து அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க. நம்ம இருக்கிறவங்க கொடுக்குறோம், இல்லாதவங்களும் கொடுக்க முடியாது, அப்போ பிரச்சனை அதிகமாகுது. ஸோ இதுக்கு மூல காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெலிவரி மேன்கள் கிடையாது, டெலிவரி பண்ணுற ஏஜென்சி, அந்த ஏஜென்சி மேலே தான் இனிமேல் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ இதனால் ஏஜென்சிகள் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஸோ இனிமேல் உங்கள் பகுதியில் இது மாதிரி கேட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க உடனே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது சொல்லணாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.